ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்மார்ட் ஐடியாஸ் அகாடமி. எல்லாருமே வந்து குரூப் 2 அண்ட் 2A இதுக்கான ஓரளவுக்கு கட் ஆஃப் தான் ப்ரெடிக்ட் பண்ணிட்டு படிக்க ஸ்டார்ட் பண்ணியிருப்பீங்க. படிக்காதவங்களும் படிங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வந்து அடுத்த குரூப் 4 வருது. ஓரளவுக்கு அந்த ரேண்டம்ல இருக்கிறவங்க தான், அதாவது கன்ஃபியூஷன்ல இருக்கிறவங்க தான் குரூப் 2A-க்காவது படிங்க. கண்டிப்பா வந்து உங்களுக்கு சப்போஸ் இதுல இதாகனாலும் குரூப் 4 யூஸ்ஃபுல்லா இருக்கும். இன்கேஸ் இதுல கிடைச்சிட்டாலும் உங்களுக்கு லக்கு தான். அதனால ரொம்ப டைம் வந்து டிலே பண்ணாதீங்க. ஏன்னா இப்போ இதுக்கே ஒரு டெட்லைன் வந்து கொடுத்துட்டாங்க பிப்ரவரி கிட்ட. ஸோ படிக்கிறது எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட்டு, வேற எதுலேயும் டைம் வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஓகே, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம். இந்த கிளாஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது கான்ஸ்டியூஷன், பாலிட்டி அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் குரூப் 2 அண்ட் 2A ரெண்டுத்துக்கும் மேனேஜ் பண்ணி தான் நம்ம வந்து கிளாஸஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் சொல்லியிருந்தோம். அதுவும் இல்லாமல் மெயினாக இது ரெண்டுத்துக்கும் காமனான டாபிக்ஸ் தான் எடுக்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இன்னைக்கு கிளாஸ்க்கு வந்து இந்த டாபிக்ஸ் எல்லாமே கவர் பண்ண போகிறோம். இதில் மேக்ஸிமம் நான் எல்லா டாபிக்ஸ்க்கும் கொடுத்துருப்பேன். ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் இந்த ரெண்டு டாபிக் வந்து கவர் பண்ண போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் ரெண்டு வீடியோ கிளாஸ் மட்டும் இங்கிலீஷில் வந்து இருக்கும். நான் இதுக்கான தமிழ் நோட்ஸ் வந்து உங்களுக்கு PDF அட்டாச் பண்ணிடுறேன். ஸோ நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் எக்ஸ்பிளனேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு டாப்பிக்கு மட்டும் இங்கிலீஷில் இருக்கும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் மேக்ஸிமம் கிளாஸஸ் வந்து எப்படி கொண்டு போவேன்னா, ஜென்ரலாக எப்போவுமே வந்து ஓரளவுக்கு கண்டென்ட் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ரிமைனிங் கண்டென்ட் ஓரளவுக்கு புக்ஸஸ் எங்கே இருக்கா அந்த மாதிரி ஓரளவுக்கு சொல்லிடுறேன். பிகாஸ் எல்லாமே நம்மளால் கிளாஸில் வந்து சொல்ல முடியாது. அதாவது ஒவ்வொரு டாபிக் எப்படி படிக்கணும் அதுக்கான ஒரு பேசிக்கான ஒரு ஐடியா தந்துட்டு ஓரளவுக்கு கிளாஸில் கவர் பண்ணிவிட்டு அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அதெல்லாம் பார்த்துட்டு நம்ம ரிமைனிங் வந்து ஓரளவுக்கு புக்ஸஸ் வந்து நான் சொல்லிடுறேன். ஸோ இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இந்த டாபிக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன், ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் இங்கிலீஷில் தான் இருக்கும். தமிழில் வந்து நான் புக்ஸ் ஹவுஸ் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், டெலகிராம்லேயே தரேன், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டாபிக் குரூப் 2A-ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து கவர் ஆகுது. நான் எப்போவுமே சொல்லுவேன், கண்டிப்பாக உங்கள் முன்னாடி சிலபஸ் அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பேப்பர் இருக்கணும்னு. ஸோ சிலபஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாபிக் வந்து இங்கே தான் இருக்குது. குரூப் 2A கிட்டத்தட்ட இந்த ஒரு டாபிக்லேருந்து மேக்ஸிமம் கொஸ்டினாக 30 questions இந்த சப்ஜெக்ட்ஸ்லேருந்து மட்டும் கேட்குறாங்க. அண்ட் குரூப் 2-ல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து இருக்குது. இதில் வந்து 60 marks இருக்கிறதுல மேக்ஸிமம் ஸ்கோர் ஏரியா இந்த சப்ஜெக்ட் தான். அதனால தான் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த சப்ஜெக்டை வந்து கவர் பண்ணுறோம். ஸோ ஜென்ரலாக இதுக்கு வந்து நோட்ஸ் மேக்கிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி எடுக்கலான்னா, இப்போ குரூப் 2 படிக்கிறவங்க பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு மேக்ஸிமம் கொஞ்சம் கண்டென்ட் வைஸாக எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ ஃபர்ஸ்ட் டாபிக் கான்ஸ்டியூஷன்னா நம்ம கிளாஸில் எடுக்கிற மாதிரி மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எனாக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ அந்த மாதிரி சப் டாபிக் வைஸ் எடுத்து வச்சுக்கோங்க. மெயின் டாபிக் வைஸாகவும் இதுதான் மெயின் டாபிக், அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக் வரும். இது மெயின் டாபிக், அதுக்குள்ளே நிறைய சப் டாபிக் வரும். அதே மாதிரி செகண்ட் டாபிக் ப்ரீஆம்பிள். ஸோ அதுக்கான நோட்ஸும் ரெண்டு பக்கமாக எடுத்து வச்சுக்கோங்க. என்னென்னா நீங்கள் நோட்ஸ் எடுத்தோடனே ஒரு 5 pages வந்து லெஃப்ட் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது பார்த்து அது ரிலேட்டடாக ஏதாவது பாயிண்ட்ஸ் ஏதாவது கிடச்சா ஆட் பண்ண. வேறு ஒரு 5 pages மோர் தென் ஆஃப் தான். வேறு ஏதாவது ஆர் வேறு ஏதாவது எக்ஸ்ட்ரா பாயிண்ட்ஸு, வேல்யூ அடிஷன் பாயிண்ட்ஸு, அந்த மாதிரி ஒவ்வொரு டாப்பிக்கும் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கிட்டே வரணும். இதெல்லாம் அந்தந்த டாப்பிக்கு பர்டிகுலர் இதிலே நீங்கள் வந்து இதை வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்லீஸ்ட் 5 to 10 pages வரைக்கும் விடுறது அது டாபிக் பொறுத்து. இப்போ ப்ரீஆம்பிள்க்கு தான் பார்த்தீங்கன்னா 5 pages எனஃப் தான். 5 pages அதிகம் தான். பட் 5 pages ஆகுது, 5 pages ஸ்டேபிளாக இருக்கட்டும், எல்லா டாபிக்ஸ்க்கும் விட்டுட்டு வாங்க. ஸோ கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குரூப் 2 அண்ட் 2A படிக்கிறவங்க சிங்கிள் நோட்ஸாக எடுங்க. இன்கேஸ் வந்து குரூப் 2A மட்டும் படிக்கிறவங்க அவங்க எப்படி நோட்ஸ் எடுக்கணும்னு நான் வந்து சொல்கிறேன். ஸோ மேக்ஸிமம் நீங்கள் வந்து அப்படியே கிளாஸை கவனித்து பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அண்ட் குரூப் 2A படிக்கிறவங்க ஓரளவுக்கு வந்து அந்த கோர் பாயிண்ட்டை வந்து எடுங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியானா என்டையராக எடுக்க தேவையில்ல. கோர் பாயிண்ட்டு அதாவது ஃபேக்ட்ஸ் பேஸ்டு வந்து இருக்கும். இந்த மாதிரி டிராஃப்டிங் கமிட்டி, நம்ம மேக்ஸிமம் எல்லாமே வந்து இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்ஸ் பேஸ்டு ஓரளவுக்கு சென்டென்ஸ் மேக்கிங்லேயே இருக்கும். நீங்கள் வந்து அந்த சென்டென்ஸாக எடுக்காமல் ஃபேக்ட்ஸ் எல்லாம் வந்து நோட்ஸ் எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து இருக்கும். நீங்களும் ஒரு 5 pages வந்து விடுங்க. இதில் வந்து நம்ம ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் அனலைசிஸ் அதெல்லாம் தருவோம். அதில் எக்ஸ்ட்ரா விஷயம் நீங்கள் லேர்ன் பண்ணுறது எல்லாத்தையும் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டே வரணும். இப்படி தான் பண்ணால் தான் இந்த எக்ஸாம்ஸில் வந்து நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். அண்ட் ப்ரீவியஸ் இயர் க்வெஸ்சன் பொறுத்த வரைக்கும் அதிகப்படியாக குரூப் 1 questions நிறையா பாருங்கள். குரூப் 1 ப்ளஸ் குரூப் 2
அண்டு 2024 கொஸ்டின்ஸ். ஏன் அப்படி நான் சொல்கிறேன்னா, குரூப் ஒன் வந்து இது வந்து மெயின் சென்றதுனால கண்டிப்பாக பெரிய பெரிய கொஸ்டினாக தான் இருக்க போகுது. ஸோ குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் கொஸ்டினில் ஓரளவுக்கு அது கவர் ஆயிருக்கும். அண்ட் குரூப் டூ கொஸ்டின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா, இது குரூப் டூனால குரூப் டூ கண்டிப்பாக பார்த்தோம்னா, 2024 ஏன் பார்க்க சொல்கிறேன்னா, ரீசெண்டாக டிஎன்பிஎஸ்சியோட ட்ரெண்டை வந்து நம்ம தெரிஞ்சிக்க இந்த கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்ம கிளாஸஸ் வந்து இருக்க போகுது. இப்போதைக்கு இந்த ரெண்டு டாபிக் வந்து நோட் பண்ணிக்கோங்க. அண்டு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, குரூப் ஒன் மெயின்ஸு, குரூப் டூ மெயின்ஸு, அப்புறம் இந்த டிஇஓ டூரிஸ்ட் எக்ஸாம்ஸ், இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் தான் நடக்குது. ஸோ அந்த எக்ஸாம்ஸோட மெயின்ஸு இதெல்லாம் சேர்த்து வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க. பிகாஸ் முன்னாடி வந்து ஒரு மூணு நாலு சப்ஜெக்ட் தான் இருந்தது, இப்போ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏழு எட்டு சப்ஜெக்ட் கிட்ட இருக்குது. ஆல்மோஸ்ட் அவங்க குரூப் ஒன் மெயின்ஸ் பேட்டர்னை தான் அப்படியே எடுத்தாந்து வச்சுருக்காங்க குரூப் டூ எக்ஸாம்ஸில். ஸோ அதனால் நீங்கள் அந்த பேட்டர்னை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். இதுதான் இந்த கிளாஸில் ஃபர்ஸ்ட் ரெண்டு டாபிக் இங்கிலீஷில் தான் இருக்கும், தமிழில் நான் நோட்ஸ் தரேன், நீங்கள் வந்து அதை அப்டேட் பண்ணி படிச்சுக்கோங்க. ஸோ இதுதான், படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட், தேங்க்யூ. இந்த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இந்த டாப்பிக்கில் வந்து நம்ம என்னென்ன கவர் பண்ண போகிறோம்னா, மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், எனக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன் எப்படி வந்து உருவானுச்சு, அதுக்கப்புறம் இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி, இதை பற்றி தான் ஓவரால் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் வந்து பார்த்திங்கன்னா, இதனுடைய காம்போசிஷன், அதாவது இது எப்படி தான் உருவாகி இருக்கும், இதுக்கான இது என்ன, அப்புறம் இதில் என்ன ஃபங்க்ஷன் நடந்தது, என்னென்ன பண்ணாங்க, அப்புறம் இதில் என்னென்ன கமிட்டிஸ் வந்து இருந்தது, இதான் ஓவரால் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட் மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷன், இந்த கான்ஸ்டியூஷன் ஒரு விஷயம் உருவாக என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எம்என் ராய்ன்றவர் தான் 1934 வந்து இந்த மாதிரி இந்தியாவுக்குன்னு ஒரு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும், அரசியலமைப்பு குழு வேணும் அப்படின்னு எம்என் ராய் தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பேசியிருப்பார். அதுக்கப்புறம் 1935 வந்து பார்த்தீங்கன்னா, இந்திய நேஷனல் காங்கிரஸ் இந்த மாதிரி அஃபிஷியலாகவே வந்து கேட்டிருப்பாங்க, எங்களுக்குன்னு கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வேணும்ன்ற விஷயத்த வந்து கேட்டிருப்பாங்க. அதுக்கப்புறம் 1940 ஆகஸ்ட் ஆஃபரில் வந்து இதை பற்றி வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. அண்ட் 1946 வந்து பார்த்திங்கன்னா, இந்த கேபினெட் மிஷன், கேபினெட் குழு, இதில் வந்து மூணு பேர் மெயினான மெம்பராக இருப்பாங்க, பெத்திக் லாரன்ஸ், ஸ்டாஃபர்ட் கிரிப்ஸு, அப்புறம் அலெக்சாண்டர். ஸோ இவங்கெல்லாம் இந்தியாவுக்கான ஒரு ப்ரொப்போசல் வந்து அனுப்புகிறாங்க கான்ஸ்டியூஷன் அசம்பிளி கிரியேஷன் பற்றி. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உருவாகுது, நவம்பர் 1946 வந்து உருவாகுது. 389 மெம்பர்ஸ் வந்து உருவாகிறாங்க. ஸோ 389 வந்து பார்த்தீங்கன்னா, பிரிட்டிஷ் ப்ராவின்சஸ்லேருந்து 296 மெம்பர்ஸ் வந்து வராங்க. இப்போ வந்து எப்படி சொல்கிறது, பிரிட்டிஷோட இது மெயினான ஏரியாஸ் தான் இருக்குல்ல, மெட்ராஸ், மும்பை, இந்த மாதிரி ஓவரால். அப்போ என்னென்ன இப்போ ஸ்டேட் வைஸ் நம்ம இப்போ எப்படி பிரிக்கிறோம் அதே மாதிரி தான் அப்போ ப்ராவின்சஸ் சொல்லுவாங்க. அப்புறம் 93 வந்து இந்த பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்லேருந்து வராங்க. பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ்னா இந்த அரசர்கள் ஆட்சி செஞ்சாங்கல்ல, ஸோ அதுலேருந்து. இந்த 296 வந்து பார்த்தீங்கன்னா, ஐஎன்சி வந்து 208 சீட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. அதிலே வந்து முஸ்லீம் லீக் வந்து பார்த்தீங்கன்னா 73 சீட் வந்து வின் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தனிப்பட்டு நின்னவங்க ஒரு 15 சீட் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து பிரின்ஸ்லி ஸ்டேட் வந்து இதில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம், அதுக்கப்புறம் லேட்டராக கொஞ்சம் ஜாயின் பண்ணியிருந்திருப்பாங்க. ஸோ இதுதான் நான் ஹைலைட் பண்ணுற இன்ஃபர்மேஷன், எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, இதனோட காம்போசிஷன் பார்த்துருவோம். இதோட ஃபங்க்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அதோட இனிஷியல் ஸ்டேஜில் எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் அது எப்படி வந்து ஒவ்வொரு விஷயம் வந்து கொண்டு போனாங்க இதெல்லாம். ஸோ இதனுடைய ஃபர்ஸ்ட் மீட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து December 9, 1946 ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. அப்போ தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் அந்த எல்லாருமே வந்து அசம்பிள் ஆகியிருப்பாங்க. ஆனால் முஸ்லீம் லீக்லேருந்து நம்ம சொன்னோம்ல, கிட்டத்தட்ட எத்தனை மெம்பர்ஸ், 73 சீட் வந்து பிடிச்சானா, அவங்க வந்து ஃபுல்லாக பைக் அவுட் பண்ணிட்டாங்க. அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங்கே அட்டனே வந்து பண்ணலை, பிகாஸ் அவங்களுக்கு பாகிஸ்தானும் ஒரு தனி கண்ட்ரி வேணும் அதனால். ஸோ மீட்டிங் வந்து ஓவராலாக பார்த்தோன்னா 211 மெம்பர்ஸ் தான் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. 208 காங்கிரஸ் மெம்பர்ஸ் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ஸோ ஓவரால் 211 மெம்பர்ஸ் வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. இதுக்குன்னு ஒரு எலெக்ஷன் எதுவுமே கண்டக்ட் பண்ணாமல்
இந்த மாதிரி ஒருத்தர் நாமினேட் பண்ணி பிரசிடெண்டா தற்காலத்துக்கு வச்சிருக்காங்க. அது யார் பாத்தீங்கன்னா டாக்டர் சச்சிதானந்த சின்ஹா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் நடுவில் வந்து சில கொஸ்டின்ஸ் தான் உங்களுக்கு கேட்பேன். ஸோ அதுக்கும் வந்து நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுங்கள். ஸோ கிளாஸை நல்லா வந்து கவனிங்க. இது வந்து டிஎன்பிஎஸ்சி கொஸ்டின். அப்புறம் டிசம்பர் 9, ஒரு 2 நாள் கழிச்சு டிசம்பர் 11 வந்து பார்த்தீங்கன்னா சச்சிதானந்த சின்ஹா, இவர் வந்து ஒரு தற்காலிக பிரசிடெண்டாக இருந்ததுலேருந்து டாக்டர் ராஜேந்திர பிரசாத்தை அஃபிஷியலாக வந்து எலக்ட் பண்ணிட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் டிசம்பர் 9, டிசம்பர் 11 ரொம்ப முக்கியமான ஒரு டேட்டு. ஸோ இது வரைக்குமே சச்சிதானந்த சின்ஹா, அதுக்கப்புறம் ராஜேந்திர பிரசாத் வராரு. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டேட்ஸ் வந்து வரும். பட் நான் இம்பார்ட்டண்ட்டானது எதுன்னு சொல்கிறேன், அதெல்லாம் மெயினாக நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் மெயினான பிரசிடெண்ட் வந்து ராஜேந்திர பிரசாத். வைஸ் பிரசிடெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்சி முகர்ஜி வந்து வராரு. அப்புறம் இந்த கான்ஸ்டியூஷனல் அட்வைசர் வந்து பார்த்தீங்கன்னா BN Rao. ஸோ நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவாங்க. MN Roy வந்து ஃபர்ஸ்ட் ஐடியா வந்து கொடுத்துருப்பார் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி. இவர் வந்து BN Rao அட்வைசராக வருவார். நெக்ஸ்ட் டிசம்பர் 13, 1946. ஸோ 9, 11, 13 2 நாள் கழிச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து ஜவஹர்லால் நேரு வந்து மூவ் பண்ணுறாரு. ஸோ இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் வந்து அடாப்ட் வந்து பண்ணுவாங்க. ஸோ 3 விஷயம் வந்து சொல்லுவாங்க, மூவு, அடாப்டு, அப்புறம் கேம் இன்டு ஃபோர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ கான்ஸ்டியூஷன் வந்து இந்த டேட்டில் அடாப்ட் பண்ணாங்க, இந்த டேட்டில் வந்தது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன், அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதுக்கான ஒரு நோக்கம், அப்ஜெக்டிவ்னாலே நோக்கம் நம்ம சொல்லுவோம்ல. ஸோ அதுக்கான நோக்கத்தை வந்து ஜனவரி 22, 1947. ஸோ டிசம்பர் மந்த் இது எல்லாமே அதுக்கு அடுத்த வருஷம் போயிடுது. 1946 வந்துடுது. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி 22 தான் அடாப்ட் வந்து பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ ஃபாலோ பண்ணுறோம்னா ப்ரீயாம்பிள், முகவுரை. ஸோ அதுதான் இந்த அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனோட ஒரு மாடர்ன் வேர்ஷனாக வந்து இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா லார்ட் மவுண்ட் பேட்டன் வந்து இந்தியாவுக்கான கவர்னர் ஜென்ரலாக வராரு, லார்ட் வேவலை வந்து ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு. ஸோ அவர் வந்து ஒரு பிளான் வந்து போட்டு தராரு. அதுதான் வந்து June 3, 1947 மவுண்ட் பேட்டன் பிளான், அவர் June 3 பிளான். இதுவும் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அவர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பில் வந்து பாஸ் ஆகுது. இது வந்து July 4, 1947 வந்து இது பில்லாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஓகே, நான் இங்கே ஒரு க்வெஸ்சன் வந்து கேட்டுடுறேன். த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஹெல்ட் இட்ஸ் ஃபர்ஸ்ட் மீட்டிங் ஆன் 9th December 1946. இப்போ தான் பார்த்தோம் டேஷ் ப்ரிசைடட் ஓவர் த இனாகிரல் செஷன். ஸோ இப்போ தான் நான் வந்து 4 ஆப்ஷன் வந்து என்ன ஆன்சர் சொன்னேன். ஸோ நீங்கள் தான் ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து பண்ணுறீங்க. ஓகே, இந்தியா இண்டிபெண்டன்ஸ் பில் வந்து பாஸ் ஆகிடுச்சா. இப்போ வந்து அது ஆக்டாக வந்து July 18, 1947 வந்து வருது. இனிமேல் வரது தான் 1947 அந்த ரேஞ்ச் தான். ஸோ இந்தியன் இண்டிபெண்டன்ஸ் ஆக்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கான இந்தியாவுக்கான இண்டிபெண்டன்ஸை தரதுக்காக தான். அது மட்டும் இல்லாமல் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் ரெண்டு கண்ட்ரியை வந்து பிரிக்கிறதுக்கு தான். ஸோ August 15, 1947 இந்த இது வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. தட் இஸ் இந்தியாவுக்கான அந்த இண்டிபெண்டன்ஸ் பற்றி இந்த இண்டிபெண்டன்ஸ் ஆக்டில் வந்து சொல்லியிருக்காங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி இதுதான் வந்து இந்தியாவுக்கான ஒரு மெயின் ஒரு இறையாண்மை கொண்ட ஒரு பாடியாக வந்து உருவாகியிருக்கு. ஸோ கிட்டத்தட்ட January 26, 1950 வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி வந்து இருக்குது. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் ஆஃப், இப்போ வந்து நம்ம லோக்சபா ராஜ்யசபா தான் ஃபாலோ பண்ணுறோம்ல, அதுக்கு முன்னாடி நம்ம இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பார்லிமெண்ட் எதுன்னு கேட்டால் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாமல் அதனுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் இப்போ வந்து நம்ம நிறைய பேர் தான் சொல்கிறோம்ல. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர், இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் யாருன்னு கேட்டால் ஜிவி மவுலாங்கர். ஸோ இதுவும் TNPSC கொஸ்டின் தான். ஸோ கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அவங்க உருவாகி வந்து பார்த்தீங்கன்னா இந்த 4 விஷயத்த மெயினாக வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க. நேஷனல் ஃப்ளாக், ஃபர்ஸ்ட் ஃப்ளாக் தான் ஏற்றுவாங்க, அதுக்கப்புறம் தான் சாங், ஆந்தம் எல்லாமே. ஸோ இது வந்து July 22, 1947. அப்புறம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது கான்ஸ்டியூஷன் வந்து இந்த அசம்பிளி உருவான மெயின் ரீசனே கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு தான். ஸோ November 26, 1949. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆந்தம் சாங் எல்லாமே நம்ம வந்து பாடுவோம். ஸோ 24, 24 ரொம்ப முக்கியம், 26 கிடையாது, 24, 24. ஸோ இது வந்து ஜூலை மாதத்துல நடந்திருக்கு. July 7, 11, அதுக்கப்புறம்
47, 49, 50. ஸோ இதை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து அகெயின் வந்து ராஜேந்திர பிரசாத் தான் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் பிரசிடென்ட் நமக்கு வந்து தெரியும். இந்த 1950 ஜனவரி 24 தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேஷ்னல் அந்தம் நேஷ்னல் சாங் எல்லாமே அடாப்ட் பண்ண அந்த டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டியூஷன் அசம்பிளியோட லாஸ்ட் செஷனாக வந்து இருந்தது. இருந்தாலும் இது வந்து கிட்டத்தட்ட 26 1950 வரைக்குமே நம்மளுடைய ஒரு பார்லிமெண்ட்டாக வந்து இருந்திருக்கு. அதோட லாஸ்ட் செஷன் கேட்டால் 24, பட் நம்மளுடைய பார்லிமெண்ட்டாக ஃபங்க்ஷன் ஆயிருக்கு, தட் இஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ரல் எலெக்ஷன் நடக்கிற வரைக்கும். ஸோ 26 வரைக்கும். ஸோ செகண்ட் க்வெஸ்டின், த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா வாஸ் ஃபைனலி அடாப்டட் ஆன். ஸோ இது ரெண்டுத்துக்கான ஆன்சர் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து இதனுடைய கமிட்டிஸ். ஸோ கமிட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து 22 கமிட்டி வந்து இருந்தது. ஸோ அந்த 22 கமிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கமிட்டி வந்து ப்ரொசீஜர் கமிட்டின்னு சொல்லுவாங்க, ப்ரொசீஜரல் கமிட்டி. அண்ட் 12 கமிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைன்டேட்டிவ் ஆர் கன்சிடரபிள் அஃபேர்ஸ் கமிட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கமிட்டிஸ் வந்து மெயினான கமிட்டிஸ் எது எதுவும் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஜவஹர்லால் நேரு ஒரு 3 இதெல்லாம் வந்திருப்பார். இதெல்லாமே உங்களுக்கு குவஸ்டின் ஏரியா தான். யூனியன் பவர் கமிட்டி, யூனியன் கான்ஸ்டியூஷன் கமிட்டி, ஸ்டேட் கமிட்டிஸ். ஸோ யூனியன், யூனியன், ஸ்டேட், இது 3 நேரு தான் வர்றார். அப்புறம் சர்தார் பட்டேல், இவர் தான் வந்து நமக்கு தெரியும் நிறையா பிரின்ஸ்லி ஸ்டேட்ஸ் ப்ராவின்சஸ் எல்லாத்தையும் இந்தியாவோட ஒருங்கிணைத்தார்னு. ஸோ சர்தார் பட்டேல். அதுக்கப்புறம் இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், அதுக்கான அட்வைசரி கமிட்டியோட ஹெட்டாக இருந்திருக்கார். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், மைனாரிட்டிஸ், ட்ரைபல் அஃபேர்ஸ். அப்புறம் டிராஃப்டிங் கமிட்டி நம்ம எல்லாருக்குமே தெரியும், டாக்டர் பி ஆர் அம்பேத்கர். ரூல்ஸ் ஆஃப் ப்ரொசீஜர் கமிட்டி ராஜேந்திர பிரசாத். ஸ்டீரிங் கமிட்டி, இது எல்லாமே TNPSC க்வெஸ்டின் தான், இதுவும் ராஜேந்திர பிரசாத். இதை தவிர்த்து இதெல்லாம் இதுதான் மேஜர் கமிட்டிஸ், இதெல்லாம் மைனர் கமிட்டிஸ். ஸோ இதுவும் பார்த்துக்கோங்க. இந்த ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சப் கமிட்டின்னு ஒன்று வந்திருக்கு. மெயின் கமிட்டி பார்த்தா சர்தார் பட்டேல், சப் கமிட்டி JB கிருபாலனி, HG முகர்ஜி வந்து மைனாரிட்டி சப் கமிட்டி. ஸோ மற்றதெல்லாம் நீங்கள் ஒரு தடவை வந்து பார்த்துக்கோங்க. ஸோ நான் எக்ஸ்பிளைன் பண்ணதான் மெயினான கமிட்டிஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம வந்து இதை வந்து பார்த்துட்டோம், மேக்கிங் ஆஃப் த கான்ஸ்டியூஷனில் அதனுடைய கம்போசிஷன், ஃபங்க்ஷன், கமிட்டிஸ் எல்லாமே பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு எனக்ட்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். ஸோ எனக்ட்மெண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த டிராஃப்ட் கமிட்டிஸ் அதை பற்றி, ஏன்னா அவங்க தான் ஃபைனலைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த டிராஃப்டை வந்து ப்ரிப்பேர் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா பிஎன் ராவோ, இவர் தான் கான்ஸ்டியூஷன் அசம்பிளிக்கு அட்வைசராக இருந்திருப்பா நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டிராஃப்டிங் கமிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். August 29, 1947 உருவாகியிருப்பாங்க, இண்டிபெண்டன்ஸ் கழிச்சு 14 கழிச்சு உருவாகியிருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் தான் அதனுடைய சேர்மனாக வந்து இருந்திருக்காரு. நெக்ஸ்ட் ஒன், இந்த ஃபைனல் டிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா November 4, 1948 வந்து ஃபைனல் டிராஃப்ட் வந்து ரெடி ஆகியிருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா August 29, 1947 ஃபைனல் டிராஃப்ட் வந்து November 4, 1948. ஸோ இந்த டிராஃப்ட் கான்ஸ்டியூஷன் ஓரளவுக்கு கான்ஸ்டியூஷனை அடாப்ட் பண்ணது எப்போ பார்த்தீங்கன்னா November 26, 1949. இந்த ரெண்டு டேட் தான் ரொம்ப முக்கியம், நான் ஆல்ரெடி சொன்ன டேட் தான் இது. ஸோ ஒரிஜினலாக கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆனது பார்த்தீங்கன்னா 8 ஷெடியூல், 395 ஆர்டிக்கல் தான். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட்டாக 12 ஷெடியூல் கிட்டே இருக்குது, நிறைய ஆர்டிகல்ஸ் வந்து அப்டேட் ஆகியிருக்கு. ஸோ இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆனதுக்கப்புறம் தான் ப்ரியாம்பிளை வந்து சேர்த்துருக்காங்க. டாக்டர் பிஆர் அம்பேத்கர் இவர் தான் ஃபாதர் ஆஃப் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா நம்ம சொல்லுவோம். ஸோ ஓரளவுக்கு எல்லாமே கான்ஸ்டியூஷன் வந்து அடாப்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா November 26, 1949. இது எப்போ நிலுவைக்கு வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா January 26, 1950. ஸோ இந்த டேட் டிஃப்ரென்ஸ் வந்து தெரிஞ்சுக்கோம், கண்டிப்பாக ஆப்ஷனில் அந்த ட்விஸ்ட் வந்து வைப்பாங்க. ஸோ இந்த டேட்டை தான் நம்ம வந்து ரிப்பப்ளிக் டேவாக செலிப்ரேட் பண்ணுறோம். ஓவரால் வந்து பார்த்தீங்கன்னா 2 இயர்ஸ் 11 மந்த்ஸ் 18 டேஸ் வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ண எடுத்திருந்திருக்காங்க. கிட்டத்தட்ட நம்ம பார்த்தோம்ல அந்த ஃபர்ஸ்ட் மீட்டிங் 1946 December 9. ஸோ அதுலேருந்து இந்த January 26, 1950 வரைக்குமே. வேற என்ன இதில் இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தா, இதில் வந்து நம்ம வந்து மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஷிப், எலெக்ஷன்ஸ், அப்புறம் ப்ரொவின்சஸ் பார்லிமெண்ட், இதெல்லாமே வந்து அப்போ வந்து இந்த கான்ஸ்டியூஷன் கிரியேட் ஆன அப்போ இருந்திருக்கு. தட் இஸ் அந்த
கான்ஸ்டியூஷன் ஒரு புக்கு ரெடி ஆகிறதுக்கு ஓரளவுக்கு முன்னாடியிலேருந்தே அந்த இது ரெடியானப்போ அந்த டெம்பரரியாக இது எல்லாமே இருந்திருக்கு. ஓகே, இதில் வந்து மெயினாக வந்து நம்ம வந்து பார்ட் அண்ட் ஸ்கெடியூல் வந்து தெரிஞ்சுக்கணும். ஸோ பார்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 parts வந்து இருக்கு. ஸோ இதில் வந்து ஃபர்ஸ்ட் 10 parts வந்து இருக்கு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 1 யூனியன் அண்ட் டெரிட்டரி, 1-4, 5-11 சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், இதெல்லாம் பேசிக்கான இதெல்லாம் இந்த பார்ட் 4A வரைக்கும் வரும். டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், இந்த ஆர்டிக்கல் எல்லாமே ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் பார்ட் 5, 6, 7, 8 இதெல்லாமே நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். 5 வந்து பார்த்தீங்கன்னா யூனியன் கவர்மெண்ட், 6 வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட் கவர்மெண்ட். ஸோ இந்த ஆர்டிக்கல் வந்து பார்த்துக்கோங்க, 52-151, 152-237. நெக்ஸ்ட் பார்ட் 7 வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து ரிப்பீல் பண்ணியிருக்காங்க, இதை பற்றி நம்ம பின்னாடி வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் பார்ட் 8 வந்து யூனியன் டெரிட்டரிஸ், ஸோ ஜென்ரலாக யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், யூனியன் டெரிட்டரி நம்ம வந்து சொல்லுவோம். அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டிஸ். ஸோ இந்த இதை தான், இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். படிக்க படிக்க ஒவ்வொரு டாபிக் பார்க்க பார்க்க நமக்கு வந்து இதாகும். நெக்ஸ்ட் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ் 9A பார்த்தீங்கன்னா 9A 9B பிரியும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல்ஸ் அண்ட் ட்ரைபல் ஏரியாஸ். ஸோ இப்படி தான் வந்து நம்மளோட இது வந்து பிரியுது, யூனியன் கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட், ஸ்டேட் கவர்மெண்ட், அதுக்கப்புறம் யூனியன் டெரிட்டரிஸ், அப்புறம் பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டிஸ், அப்புறம் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டிஸ், அப்புறம் ட்ரைபல் ஏரியாஸ். இதுதான் இந்த ஆர்டர். ஸோ ஃபர்ஸ்ட் பேசிக்காக 4A வரைக்கும் பார்த்தீங்கன்னா பேசிக்கானது சிட்டிசன்ஷிப், ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், டிபிஎஸ்பி, ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் இதெல்லாமே. நெக்ஸ்ட் இப்போ 11 வந்து பார்த்தீங்கன்னா அந்த யூனியன் கவர்மெண்ட்டும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்கள சேர்த்து வைக்கிறது. அண்ட் 12 வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரலாக இந்த யூனியன் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் ரிலேட்டடாக ஃபினான்ஸ், ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் இந்த ட்ரேடு ரிலேட்டடாக 13, அப்புறம் 14 வந்து பார்த்தீங்கன்னா சர்வீசஸ் ரிலேட்டடாக. ஸோ ஃபினான்ஸு, ட்ரேடு, சர்வீசஸ், எஃப்டிஎஸ் கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. 4 வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபியூனல்ஸ், ஸோ அதுவும் சர்வீஸ் ரிலேட்டடாக தான். இந்த ஆர்டிக்கல் தான் ரொம்ப 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 முக்கியம். நெக்ஸ்ட் வந்து 15 வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷன்ஸ். ஸோ இதில் ஒரு கட்டு எடுத்துக்கோங்க, இது வரைக்கும் ஒரு இதை பார்த்துக்கோங்க, எலெக்ஷன்ஸ். நெக்ஸ்ட் வந்து 16, 17, 18, 19, 20. ஸோ 20 வந்து பார்த்தீங்கன்னா அமெண்ட்மெண்ட் பற்றி மெயினாக பேசும். அந்த மாதிரி 18, 108 எமர்ஜென்சி, ஸோ 18 எமர்ஜென்சி கூட வச்சுப்போம். 17th வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் லாங்குவேஜ், ஸோ 7+1, 8. ஸோ ஸ்கெடியூல் அதுலேயும் அஃபிஷியல் லாங்குவேஜ் வரும். ஸோ மற்றதெல்லாம் ஒரு தடவை பார்த்துக்கோங்க. மெயினான விஷயம் தான் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன், அதுக்கு ரிலேட்டடான ஆர்டிகல்ஸ். அது இல்லாமல் நம்ம ஒவ்வொரு விஷயம் பார்க்கும்போது, நிறைய க்வெஸ்சன் அனலைஸ் பண்ணும்போது இதெல்லாம் இன்னும் ஸ்ட்ராங்காக வந்து இதாகிடும். நெக்ஸ்ட் வந்து ஸ்கெடியூல், ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா 12 schedule வந்துருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டேட்ஸ் அண்ட் யூனியன் டெரிட்டரிஸ். நெக்ஸ்ட் செகண்ட் ஸ்கெடியூலில் அந்த சேலரி அலவன்சஸ், மெயினாக வந்து கவர்னர், ராஜ்யசபா, லோக்சபா சேர்மன், டெபியூட்டி ஸ்பீக்கர்ஸ் இவங்களுக்கானது, அப்புறம் ஹைகோர்ட் ஜட்ஜ், சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ் இவங்களுக்கானது, இதை பற்றி தான் பேசுவாங்க. தேர்ட் ஸ்கெடியூலில் வந்து பார்த்தீங்கன்னா ஓத் எடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து சீட் அலகேஷன், கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்க்கு சீட் அலகேஷன் பண்ணுறது. நெக்ஸ்ட் வந்து 5 வந்து அப்படியே எஸ்ன்னு இது பண்ணிக்கலாம். ஸோ ஷெடியூல் ட்ரைப்ஸ், ஷெடியூல் ஏரியாஸ் இவங்களுக்கான கண்ட்ரோல் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன். 6th பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து இந்த திரிபுரா, அஸ்ஸாம், மிசோரம், மேகாலயா இதுக்கான அட்மினிஸ்ட்ரேஷன். நெக்ஸ்ட் 7th ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். 7 அப்படியே திரி போட்டால் எல் இப்படி வரும்ல, ஸோ லிஸ்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஸ்டேட் லிஸ்ட், யூனியன் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட். நெக்ஸ்ட் 8th ஷெடியூல் வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ். ஸோ நான் ஆல்ரெடி அங்கே சொன்னால பார்த்த 17, 1+7 அஃபிஷியல் லாங்குவேஜஸ்னா, ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் 9th, 10th, 11th, 12th. ஸோ நான் இதுவும் 4-4 தான் கொடுத்துருக்கேன். ஸோ 9th வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெகுலேஷன் அண்ட் ஆக்ட்ஸ் பற்றி பேசுவோம், இது ரொம்ப முக்கியமானது. 10th ரொம்ப ரொம்ப முக்கியம், இந்த ஆன்டி டிஃபெக்ஷன், மெயினாக வந்து இந்த டிஸ்குவாலிஃபிகேஷன், மெம்பர்ஸ் வந்து டிஸ்குவாலிஃபை பண்ணுறோம்ல. 11th, 12th பார்த்தீங்கன்னா பஞ்சாயத் ராஜ், முனிசிபாலிட்டிஸ். ஸோ இதுதான் ஓவரால் நம்ம கான்ஸ்டியூஷன் டாப்பிக்கில் மெயினாக வந்து எக்ஸாம் ஆஸ்பெக்டில் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஓகே, ப்ரீஆம்பிள், ப்ரீஆம்பிளை வந்து நம்ம கான்ஸ்டியூஷனோட இன்ட்ரடக்ஷன் பார்ட். எப்படி ஒரு புக்குக்கு வந்து ஒரு இண்டெக்ஸ் இருக்கோ அதே மாதிரி நம்ம கான்ஸ்டியூஷனுக்கே வந்து ஒரு இண்டெக்ஸ் மாதிரி தான் வந்து ப்ரீஆம்பிள். தட் இஸ் இண்டெக்ஸ்ன்றதை விட ஒரு ப்ரீஃபேஸ், முன்னாடி எடுத்த உடனே இதுதான் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி. ஸோ இதை வந்து ப்ரீஃபேஸ் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படி இல்லைன்னா ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷனே என்ஏ பல்கி வாலா சொல்லியிருக்காரு.
என்ஏ பல்கிவாலா இது எக்ஸாம்ல கேட்டிருக்காங்க, ஐடென்டிட்டி கார்டு ஆஃப் கான்ஸ்டியூஷன். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் நம்ம ஒவ்வொரு கான்செப்டும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கண்ட்ரில இருந்து, இல்லை நம்ம நம்ம கிட்ட பிரிட்டிஷ் கவர்மெண்ட் 1935 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஆக்ட் ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க, அதுல இருந்து சில சோர்சஸ் தான் எடுத்துருப்போம். ஸோ இந்த ப்ரீஆம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா யுனைடெட் ஸ்டேட்ஸ் அவங்களுடைய அந்த கான்செப்டை பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த ப்ரீஆம்பிள் வந்து எடுத்திருக்கோம். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இந்த ப்ரீஆம்பிள் இது வந்து நம்ம கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணும்போது ப்ரீஆம்பிளா இல்லை அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷனாக ஃபர்ஸ்ட் ஜவஹர்லால் நேரு வந்து December 13, 1946 பாஸ் பண்ணி, அப்புறம் கான்ஸ்டியூஷன் அசம்பிளி எப்போ இதை வந்து அடாப்ட் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்கன்னா January 22, 1947 ஜஸ்ட் இதை வந்து பாஸ் பண்ணது இந்த டேட்டு. எல்லாமே வந்து பாஸ்டு அடாப்டட் என்ஃபோர்ஸ்டுன்னு மூணு டேட் வந்து மேக்ஸிமம் இருக்கும். இப்போ கான்ஸ்டியூஷனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா November 26, 1949 வந்து அடாப்டடாக இருக்கும். அதே என்ஃபோர்ஸ்டு பார்த்தீங்கன்னா January 26, 1950. அதே மாதிரி தான் ப்ரீஆம்பிளும் பாஸ்ட்டு வந்து December 13, 1946, அடாப்டட் வந்து January 22, 1947. ஓகே, ஸோ இந்த ப்ரீஆம்பிளோட இன்ட்ரடக்ஷன் இதுதான் நம்மளுடைய கான்ஸ்டியூஷனில் ஸ்டார்டிங்கில் வந்து இருக்கும். இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டுமே அவ்வளோ முக்கியம். அது இல்லாமல் இது அப்படியே மாறாமல் தான், இன்கேஸ் நீங்கள் வந்து குரூப் ஒன் மெயின்ஸ் அதெல்லாம் எழுத போகிறீங்கன்னா குரூப் டூ மெயின்ஸில் அட்மினிஸ்ட்ரேஷன் அந்த டாப்பிக்கில் இது வந்து வருது. ஸோ அது எழுத போகிறீங்கன்னா இந்த வேர்டு தான் அப்படியே ப்ரீஆம்பிள் பற்றி கேட்டிருந்தாங்கன்னா அப்படியே எழுதணும். வி தி பீப்புள் ஆஃப் இந்தியா ஹேவிங் சாலம்லி ரிசர்வ் டு கான்ஸ்டியூட் இந்தியா இன்டு எ சாவரிஜின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக். இந்த வேர்டு வந்து மாறவே கூடாது. அப்படியே வந்து என்ன இருக்கும் இந்த ஆர்டர் வந்து ப்ரிலிம்ஸ்ல அப்படியே கேட்பாங்க. ஸோ இந்த ஆர்டர் வந்து நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சாவரிஜின் சோஷியலிஸ்ட் செக்யூலர் டெமோக்ராட்டிக் ரிபப்ளிக், அதுக்கப்புறம் ஜஸ்டிஸ் லிபர்ட்டி ஈக்வாலிட்டி ஃப்ரெட்டர்னிட்டி. ஸோ சோஷியோ எக்கனாமிக் பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்டில் வந்து ஜஸ்டிஸ் வந்து இருக்கணும். லிபர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்ப்ரெஷன் தாட்டு நம்மளோட நம்பிக்கை ஃபேத் வர்ஷிப். ஈக்வாலிட்டி நம்ம கிடைக்கிற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அண்ட் ஸ்டேட்டஸ். ஃப்ரெட்டர்னிட்டினா அந்த சகோதரத்துவம். ஸோ யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் நேஷனாக இருக்கணும். ஸோ இந்த லாஸ்ட் வேர்ட் ரொம்ப முக்கியம், இன் அவர் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி திஸ் 26th day of November 1949 நம்ம கான்ஸ்டியூஷன் அடாப்ட் பண்ண டே. Do hereby adapt, enact and give to ourselves this constitution. So, இது தான் நம்ம ப்ரீஆம்பிள்ல பேசிக்கா இருக்கிற டேர்ம்ஸ். இந்த டேர்ம்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணி தான் நம்ம வந்து பின்னாடி வந்து பார்ப்போம். ஸோ வேற என்ன, இந்த ப்ரீஆம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரே ஒரு தடவை மட்டும்தான் அமெண்ட்மெண்ட் வந்து பண்ணியிருக்காங்க. அமெண்ட்மெண்ட்னா திருத்தம். இப்போ எப்படி நம்ம ஒரு வீடே கட்டுறோம் அதில் ஏதோ ஒரு விஷயம் மாற்றணும்னு சொல்லிட்டு ஆல்டர் பண்ணுறோம், அதே மாதிரி தான் கான்ஸ்டியூஷன்லேயும் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் கொஞ்சம் ஆல்டர் பண்ணுவாங்க. அதில் ப்ரீஆம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு தடவை மட்டும்தான் ஆல்டர் பண்ணியிருக்காங்க, 42nd அமெண்ட்மெண்ட் மூலமாக 1976 வந்து அமெண்ட்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு வேர்டு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க, சோஷியலிஸ்ட் செக்யூலர் அண்ட் இன்டெகிரிட்டி. இதோ இருக்கு பாருங்க, சோஷியலிஸ்ட் செக்யூலர் இன்டெகிரிட்டி. ஸோ இந்த ஒரு மூணு வேர்டு வந்து இந்த 1976 42nd அமெண்ட்மெண்ட் மூலம் ஆட் பண்ணி இருக்காங்க. ஸோ இந்த ப்ரீஆம்பிள் வந்து நம்ம கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டா அப்படின்னு ஒரு கேள்வி வந்திருந்திருக்கு. பிகாஸ் கான்ஸ்டியூஷன் கிரியேட் பண்ணியிருக்கும் போதே ஒரு அப்ஜெக்டிவ் ரெசல்யூஷன் பாஸ் பண்ணி ஜஸ்ட் இது வந்து ஒரு ஃப்ரெண்டில், பிகாஸ் கான்ஸ்டியூஷன் உள்ள நம்ம பார்ட்டு ஸ்கெடியூல் இதெல்லாம் பார்ப்போம், அதில் ப்ரீஆம்பிள் பற்றி பெருசாக எதுவும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஸோ இது ஜஸ்ட் ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜில் தானே இருக்குது. ஸோ இது வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டா அப்படின்னு வந்து கேள்வி வருது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1960 ஒரு பெர்பாரி கேஸ் வந்து போட்டிருக்காங்க, அதில் வந்து ப்ரீஆம்பிள் வந்து இட்ஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. பெர்பாரி கேஸ் 1960 ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்புறம் 1973 வந்து பார்த்தீங்கன்னா கேஷனந்த பாரதி கேஸ் வர்சஸ் ஸ்டேட் ஆஃப் கேரளா. ஸோ இதுலேயும் ப்ரீஆம்பிள் வந்து கான்ஸ்டியூஷனில் ஒரு பார்ட்டாக கேள்வி எழுந்தப்ப ஆமாம் ப்ரீஆம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு ஒரு விஷயத்த வந்து சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இது வந்து இதுக்கப்புறம் வந்து எந்த இதுவுமே இதில் வந்து மாறவே மாறாது. நம்ம கான்ஸ்டியூஷனோட பேஸ்னு சில விஷயம் தான் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து பெருசாக எந்த மாற்றமும் பண்ணக்கூடாது அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து ரூல்ஸ் சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியம் 1973 கேஷனந்த பாரதி கேஸ்,
ப்ரீஅம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் சொல்லியிருப்பாங்க. அண்ட் அகெயின் 1995ல் வந்து எல்ஐசி ஆஃப் இந்தியா வர்சஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர், இதில் வந்து ப்ரீஅம்பிள் இஸ் அன் இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி கான்ஸ்டியூஷன் அப்படின்னு சுப்ரீம் கோர்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ ப்ரீஅம்பிள் இஸ் நாட் பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் வந்து பெர்பாரி கேஸ் 1960, ப்ரீஅம்பிள் இஸ் அ பார்ட் ஆஃப் கான்ஸ்டியூஷன் கேஷனந்த பாரதி கேஸ் 1973, ப்ரீஅம்பிள் இஸ் த இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் 1995, எல்ஐசி ஆஃப் இந்தியா வர்சஸ் கன்சியூமர் எஜுகேஷன் அண்ட் ரிசர்ச் சென்டர். ஸோ ப்ரீஅம்பிளில் உங்களுக்கு ஏதாவது குறை ஏற்பட்டால், சப்போஸ் எனக்கு ஈக்வாலிட்டி கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ப்ரீஅம்பிளை வச்சு போய் கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது, இது கான்ஸ்டியூஷனில் ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு புக்கோட ஃப்ரண்ட் பேஜ் மாதிரி தான், ஆனால் இது வந்து கான்ஸ்டியூஷன் ஒரு பார்ட்டும் தான். பட் இதில் இருக்கிற இப்போ டிபிஎஸ்பிலையும் சில விஷயந்தான் சொல்லியிருப்பாங்க, அதையும் போய் நீங்கள் வந்து கோர்ட்டில் வந்து ஜஸ்டிஃபை பண்ண முடியாது. ஸோ ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ்லேயும் சில விஷயம் சொல்லியிருப்பாங்க, இதில் தான் இருக்குன்னு சொல்லி கோர்ட்டில் போய் நீங்கள் எதையுமே கேட்க முடியாது. எதில் இருக்கிறதா நீங்கள் மெயினாக வந்து கேட்கலாம் பார்த்தீங்கன்னா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் இருக்கிற விஷயத்த போய் கோர்ட்டில் கேட்கலாம். ஸோ இதுதான் ப்ரீஅம்பிள் இஸ் நான் ஜஸ்டிஃபியபிள். ஸோ இப்போ இதில் இருக்கிற ஒவ்வொரு வேர்டு இதுக்கான மீனிங் வந்து பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சாவர்ஜன். சாவர்ஜன்னா இறையாண்மை, அதாவது இந்தியா பொறுத்த வரைக்கும் ஒரு இண்டிபெண்டான ஒரு நேஷன், பட் அதுக்காக யாருக்கும் பதில் சொல்லக்கூடாது அப்படின்னு உள்ள ஒரு நேஷன் கிடையாது. அதாவது தன்னுடைய எல்லா டிசிஷன்லையும் ஓரளவுக்கு இண்டிபெண்ட்டாக இருப்பாங்க, ஆனால் அது வந்து ஃபுல்லாக வந்து மக்களை சார்ந்து இருக்கும்ன்றதான் சாவர்ஜன். அந்த இறையாண்மை கொண்டு இருக்கும், மக்களோட தேவைகளுக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ வந்து ப்ரிலிம்ஸ்ல நிறைய இடத்துல இந்த மாதிரி வேர்டுக்கான மீனிங் தான் வந்து கேட்குறாங்க. ஸோ எல்லாமே பார்த்துக்கோங்க, அப்சொல்யூட் அண்ட் சுப்ரீம் பவர் இந்தியாவுக்கு வந்து உண்டு. இந்தியா ஹஸ் பவர் டு லெஜிஸ்லேட் ஆன் எனி சப்ஜெக்ட்ஸ். நம்ம வந்து பார்ட்டில் வந்து ஸ்கெடியூலில் வந்து 7th ஸ்கெடியூல் வந்து பார்த்துருக்கோம், சில லிஸ்ட்டு தான் கொடுத்துருப்பாங்க, ஸ்டேட் லிஸ்ட்டு, சென்ட்ரல் லிஸ்ட்டு, கன்கரண்ட் லிஸ்ட்டுன்னு. அந்த மாதிரி இதில் இந்த மாதிரி சட்டங்களை உருவாக்க முடியும், சட்டங்களை உருவாக்குறது அதுக்கான ஒரு பவர், அதுக்கான ஒரு இண்டிபெண்டன்சி. இந்தியா இஸ் நாட் சப்ஜெக்ட் டு த கண்ட்ரோல் ஆஃப் எனி எக்ஸ்டர்னல் அத்தாரிட்டி. நம்மளை வந்து பிரிட்டிஷ் கவர்மெண்ட் ஆட்சி பண்ணாங்க, பிரெஞ்சு கவர்மெண்ட், போர்ச்சுகீஸ் கவர்மெண்ட், இந்த மாதிரி யாருக்கும் எந்த கண்ட்ரோலும் கிடையாது. நமக்குன்னு ஒரு இறையாண்மை, நமக்குன்னு ஒரு சுதந்திரம் இருக்கு. இட்ஸ் நெய்த டிபெண்டன்சி நார் எ டொமினியன். இப்போ நார்த் கொரியா இந்த மாதிரி கண்ட்ரி தான் அவங்களே அந்த டாமினண்ட்டாக வந்து இருப்பாங்க, அப்படியும் கிடையாது இந்தியா. அதே சமயத்தில் வேற யார் கண்ட்ரோல்லையும் இல்லைன்றது தான் இந்த சாவர்ஜன்ன்றதுக்கான மீனிங். ஸோ இது வந்து ப்ரிலிம்ஸ் வந்து கேட்குறாங்க, அதனால தான் நம்ம இதை பற்றி இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிறோம். நெக்ஸ்ட் வந்து ரிப்பப்ளிக். ரிப்பப்ளிக் இதுக்கான மீனிங் என்னன்னா, இட் மீன்ஸ் த ஹெட் ஆஃப் த ஸ்டேட் இஸ் எலெக்டட். ஸோ இது வந்து மெயினாக ஆர்டிகல் 12 and 36 வந்து பின்னாடி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆர்டிகல் 12 to 35 என்னது, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ். ஆர்டிகல் 36 to 51 டிபிஎஸ்பி. ஸோ இதில் ஒவ்வொரு ஆர்டிக்கிளையும் இந்த ரிப்பப்ளிக் கான்செப்ட் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது சொல்கிறாங்க. ஆர்டிகல் 12 இதில் வந்து என்னன்னா, ஜஸ்ட் ஒரு ஸ்டேட்னா என்ன, தட் இஸ் நம்மளுடைய இந்தியானா என்ன, இதை பற்றி ஓவரால் வந்து சொல்லியிருப்பாங்க. ஒரு இந்தியா இஸ் எ ஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டேட்னா ஸ்டேட் கவர்மெண்ட் கிடையாது, இது வந்து ஒரு நிலையான ஒரு கண்ட்ரி. ஸோ அதில் வந்து கவர்மெண்ட் இருக்கும், பார்லிமெண்ட் இருக்கும், அதில் சட்டங்களை உருவாக்க முடியும், லோக்கல் கவர்மெண்ட் இருப்பாங்க, யூனியன் டெரிட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் சேர்ந்ததான் ஒரு ஸ்டேட்ன்றது. இது வந்து ஜென்ரலாக ஆர்டிகல் 12 part 3 வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு ஸ்டேட்கான மீனிங். அதுக்கப்புறம் ஆர்டிகல் 36. ஸோ ரிப்பப்ளிக்னா நம்ம வந்து குடியரசு சொல்லுவோம்ல. ஸோ இது வந்து டிபிஎஸ்பியில் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டேட் ஹஸ் த சேம் மீனிங் ஆஸ் இன் பார்ட் 3. ஸோ இங்கே சொல்கிறது இதான், இங்கேயும் இதை வந்து ஆர்டிகல் 12 and 36 இப்படி தான் வந்து கேட்பாங்க. ரிப்பப்ளிக் என்ற விஷயம் வந்து எந்த ஆர்டிக்கலில் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னும் இன்னும் கொஞ்சம் ட்விஸ்ட் பண்ணி கூட கேட்கலாம், பிகாஸ் அந்தளவுக்கு ஸ்டாண்டர்டாக குவஸ்டின்ஸ் ஆகிட்டு வருது டிஎன்பிஆர்சியில். ஸோ அப்படி கேட்டாங்கன்னா நம்ம இதுக்கான ஆன்சரை வந்து சொல்லலாம். அடுத்து என்ன டேர்ம் பார்த்தீங்கன்னா, சோஷியலிஸ்ட், சமூகம் சார்ந்து. இங்கே இருக்கு பாருங்க, இந்த சோஷியலிஸ்ட் செகுலர் இன்டெகிரிட்டி தான் 42nd Amendment 1976 ஆட் பண்ணியிருப்பாங்க நம்ம வந்து பார்த்தோம். ஸோ சோஷியலிசம் அப்படின்னா என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு விஷயத்த உருவாக்குறது, டிஸ்ட்ரிபியூஷன், இது எல்லாமே வந்து பப்ளிக் கண்ட்ரோல், அதாவது வந்து மக்களை சார்ந்து எல்லாமே வந்து இயங்குறது. இப்போ வந்து ரஷ்யா தான் பார்த்தீங்கன்னா ஒரு சோஷியலிஸ்டம் பேஸ்டு கண்ட்ரி,
அதாவது அங்க வந்து மக்களுடைய இதுதான் வந்து அதிகமா இருக்கும். இதே வந்து அமெரிக்கா தான் பாத்தீங்கன்னா அங்க வந்து அந்த அரசு சார்ந்த இதுதான் வந்து அதிகமா இருக்கும், மக்களை சார்ந்து இருக்காது. ஆனா இந்தியா வந்து எல்லாமே கலந்ததுதான், சோசியலிஸ்ட் டெமோக்ராட்டிக் எல்லாமே கலந்ததுதான். ஸோ ப்ரொடக்ஷன் அண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் மக்களை சார்ந்து வந்து இருக்கும். இதுல வந்து இன்இக்வாலிட்டி என்ற ஒரு விஷயத்த வந்து எலிமினேட் பண்றது, எல்லாருக்குமே ஈக்குவலா இன்கம்ல இருந்து ஸ்டேட்டஸ்ல இருந்து லைஃப்ல இருந்து எல்லாமே ஈக்குவலா கிடைக்கணும் என்ற ஒரு விஷயம் தான். பட் ஜென்ரலா கிடைக்குதான்னு கேட்டா இல்ல, பட் இவங்க தான் இதை வந்து அது செய்ய முடியும், இவங்க தான் இப்படி வாழ முடியும், அந்த மாதிரி எந்த பார்ஷாலிட்டியும் இருக்காது ஒரு சோசியலிசம் பேஸ்டு கண்ட்ரி. ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு மிக்ஸ்டு கண்ட்ரி தான், சோசியலிசமும் இருக்கும் கொஞ்சம் அந்த கவர்மெண்ட் பேஸ்டு ரெண்டுமே சேர்ந்து தான் வந்து இந்தியா என்ற ஒரு விஷயம். ப்ரைவேட் செக்டரும் கலந்து தான், கவர்மெண்ட் பிளஸ் ப்ரைவேட் ரெண்டும் சேர்ந்து ஒரு கண்ட்ரி தான் இந்தியான்றது. ஸோ கவர்மெண்ட் மட்டும் இருந்தா அதை வந்து நம்ம சோசியலிசம் சொல்லுவோம், இதே ப்ரைவேட் செக்டர் மட்டும் இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்றது, இப்போ அமெரிக்கா மாதிரி கண்ட்ரி தான் வந்து பாத்தீங்கன்னா ப்ரைவேட் செக்டருக்கு தான் அதிக இம்பார்ட்டன்ஸ் வந்து தருவாங்க. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா செக்யூலர். செக்யூலர்னா மத சார்பின்மை. ஸோ இந்த வார்த்தையும் இந்த அமெண்ட்மெண்ட் 1976ல ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸ்டேட் ஹஸ் நோ அஃபிஷியல் ரிலிஜியன். இப்போ ஒவ்வொரு திஸ் மீன்ஸ் தட் ஸ்டேட் ஹஸ், அதாவது இந்த ஸ்டேட்டுக்கு இந்த அஃபிஷியல் ரிலிஜியன் அப்படின்னு எதுவுமே கிடையாது. எங்க இருக்கிறவங்களும் எந்த மதத்தை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ரிலிஜியன், ஏகப்பட்ட கஸ்டம்ஸ், ஏகப்பட்ட லாங்குவேஜஸ் எல்லாமே கலந்த ஒரு கண்ட்ரி தான் இந்தியான்றது. அதனால தான் இந்தியா வந்து ஒரு சப்கான்டினென்ட் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். ஸோ இங்கே வந்து எந்த அஃபிஷியல் ரிலிஜியனும் கிடையாது, எல்லா ரிலிஜியனுக்குமே வந்து இங்கே வந்து சேம் ஸ்டேட்டஸ் அண்ட் சப்போர்ட்ன்றது கவர்மெண்ட் வந்து தரணுன்றது தான் இந்த மதசார்பின்மைன்றது. நெக்ஸ்ட் வந்து டெமோக்ராட்டிக். டெமோக்ராட்டிக்னா மக்கள், மக்களால் ஆளப்படுற ஒரு நாடு தான். ஸோ டெமோக்ராட்டிக் என்ற வார்த்தை ரூல் பை தி பீப்புள் தான் இதுக்கான மீனிங். ஸோ மக்கள் தான் இங்கே வந்து அவங்களுக்கான ரெப்ரசன்டேட்டிவ்ஸ். இப்போ வந்து எம்பி எம்எல்ஏ எலெக்ஷன்ஸ் எல்லாமே மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வரவங்க தான். ஸோ அதுதான் டெமோக்ராட்டிக்ன்றது. ஒன் மேன் ஒன் ஓட் இஸ் த கான்செப்ட் இன் டெமோக்ரஸி. அடுத்ததான் வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்டிஸ், நீதி வந்து கிடைக்கிறது. இதோ இருக்கு பாருங்க, சோஷியல், எக்கனாமிக்கல், பொலிட்டிக்கலா இந்த மூணு ஆஸ்பெக்ட்லையுமே வந்து ஜஸ்டிஸ் நீதி வந்து எல்லாருக்குமே இருக்கணும்ன்றது தான். ஸோ இதை பற்றி மெயினாக ஆர்டிகல் 38 and 39. ஸோ இதெல்லாம் வந்து டிபிஎஸ்பியில் மெயினாக வந்து கரெக்ட் சொல்கிறாங்க. ஸோ மக்களுடைய வெல்ஃபேர் அதில் வந்து கண்டிப்பாக நீதி வந்து இருக்கணும். அப்புறம் சில பாலிசிஸ் ஆர்டிகல் 39 ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க், இதில் தான் வந்து அந்த நீதின்றது மக்களுக்கு வந்து இருக்கணும். இதுதான் வந்து ஜஸ்டிஸ்ல மெயினாக ஆர்டிகல் 38 and 39 வந்து சொல்கிறாங்க. அதாவது ப்ரீஆம்பில் இந்த ஆர்டிக்கல் இல்லை, பட் மற்ற எல்லா விஷயத்துலையும் சொன்ன எல்லாருமே வந்து ப்ரீஆம்பில் பேஸ் பண்ணி ரெடி பண்ணியிருக்காங்க நம்ம கான்ஸ்டியூஷன்ன்றது தான். பிகாஸ் ஒரு புக்குடைய ப்ரீஃபேஸ்ன்றது அதை பேஸ் பண்ணி அந்த புக்கு வந்து ரெடி ஆகியிருக்கும். ஸோ அதுக்கான எக்ஸாம்பிள் தான் இந்த ஆர்டிகல் 38 39 நம்ம இதெல்லாம் காட்டுறது. ஸோ உங்களுக்கான க்வெஸ்டின், இன் விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஜட்மெண்ட் த சுப்ரீம் கோர்ட் டிக்ளேர் தட் த ப்ரீஆம்பிள் டு த இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஷுட் நாட் பி ட்ரீட்டட் அஸ் அ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். ஸோ நாட் எ பார்ட், ஷுட் பி ட்ரீட்டட் அஸ் எ பார்ட் ஆஃப் தி இந்தியன் கான்ஸ்டியூஷன். இப்போ தான் நம்ம வந்து கேட்டோம் பார்த்தோம், பிர்பாரி கேஸ், கோலக்நாத் கேஸ், கேசவானந்த பாரதி கேஸ், எஸ்ஆர் பொம்மை கேஸ். ஸோ எதுன்னு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணுறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் க்வெஸ்டின்கான ஆன்சர் வந்து கமெண்டில் வந்து பண்ணுங்க. நெக்ஸ்ட் வந்து லிபர்ட்டி. இதோ இருக்கு பாருங்க, நம்மளுடைய லிபர்ட்டின்னா நமக்கான ஒரு ஃப்ரீடம், லிபரலாக இருக்கணும், ஃப்ரீயாக இருக்கணும், நம்மளுடைய தாட், நம்மளுடைய எக்ஸ்பிரஷன், நம்மளோட நம்பிக்கை எல்லாமே யார் வேணாலும், யாருக்கு யாருடைய இதாக வேணாலும், யார் வேணாலும் எப்படி வேணாலும் வெளிப்படுத்தலான்றதான். ஸோ ஆர்டிகல் 19 வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன் பற்றி சொல்லுது. ஆர்டிகல் 25 to 28 இதுவும் ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிலீஃப், ஃபெய்த் அண்ட் வர்ஷிப், ரைட் டு ரிலிஜியன் என்ற ஒரு கான்செப்டில் வந்து மெயினாக சொல்லுது. ஸோ லிபர்ட்டி என்ற விஷயம் எந்த ஆர்டிக்கலில் ரிஃப்ளெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 19 அண்ட் ஆர்டிகல் 25 to 28. நெக்ஸ்ட் வந்து ஈக்குவாலிட்டி, நம்மளுடைய நமக்கு கிடைக்கிற வாய்ப்புகள்லையும் ஸ்டேட்டஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியில் ஈக்குவாலிட்டின்றது இருக்கணும்.
ஆல் சிட்டிசன்ஸ் ஆர் ஈக்குவல் பிஃபோர் தி லா அண்ட் என்ஜாய் ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் தி லா. ஸோ ஈக்வாலிட்டி பிஃபோர் லா, இதை வந்து இந்த ஈக்வாலிட்டிலே ரெண்டு கான்செப்ட் வந்துருக்கு. ஈக்வாலிட்டி பிஃபோர் லா நம்ம வந்து யூகேலேருந்து எடுத்திருக்கோம். ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லா வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏலேருந்து எடுத்திருக்கோம். இதுவும் எக்ஸாமில் வந்து கேட்டிருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. ஈக்வாலிட்டி பிஃபோர் லானா யூகே, ஈக்குவல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லானா யூஎஸ்ஏ. ஸோ ஆர்டிகல் 14-18 ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டு ஈக்வாலிட்டி பற்றி தான் சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரிலிஜியன், ரேஸ், கேஸ்ட், செக்ஸ், பர்த் எல்லாத்துலேயுமே நமக்கு வந்து ஈக்வாலிட்டி வந்து இருக்கணும். நீ வந்து ஃபீமேல், நீ வந்து மேல், உனக்கு ஈக்வாலிட்டி இல்லை, இல்லை நீ இந்த இடத்துல பிறந்த அதனால உனக்கு ஈக்வாலிட்டி இல்லை, எதை கொண்டுமே இங்கே வந்து எலிமினேட் பண்ண முடியாது. ஸோ செகண்ட் க்வெஸ்சன், விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் அன் எசென்ஷியல் ஆட்ரிபியூட் ஆஃப் த ஸ்டேட், ஒரு மாநிலத்துக்கு எது வந்து ரொம்ப முக்கியம்? ஸோ இதுக்கான ஆன்சர் வந்து பண்ணுங்க, டெமோக்ரஸியா, செக்யூலரிசமா, சாவர்ஜினிட்டியா, சோசியலிசமா? பிகாஸ் நம்ம ப்ரியாம்பிள் எல்லாமே தான் பார்த்துருக்கோம், பட் எது வந்து ஒரு கவர்மெண்ட்டுக்கு ஒரு எது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம்? ஸோ ஆன்சர் வந்து பண்ணுங்க செகண்ட் க்வெஸ்சனுக்கு. நெக்ஸ்ட் வந்து ஃப்ராட்டர்னிட்டி, சகோதரத்துவம், அதாவது பிரதர்ஹுட், ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்குள்ளேயும் அது வந்து இருக்கணும். ஸோ அதுக்கான மெயினான ஏற்பாடே பார்த்தீங்கன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப். இந்தியா பொறுத்த வரைக்கும் நீ எந்த ஸ்டேட்டில் எங்கே வேணாலும் இருக்கலாம், பட் இந்தியா பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் உண்டு. இந்தியன் என்ற ஒரு சிட்டிசன்ஷிப் தான் வந்து உண்டு. அதே மாதிரி நம்மளுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் எல்லாருக்குமே ஈக்குவல், அதுலேயும் நம்மளுடைய சகோதரத்துவம் இது பண்ணுறாங்க. டிபிஎஸ்பிலேயே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோனி, பீஸ் அண்ட் ஹார்மோனியை வந்து கொண்டு வராங்க டிபிஎஸ்பியில். ஸோ இந்த மாதிரி எல்லா இதுலையுமே இந்த ஃப்ரெட்டர்னிட்டின்ற ஒரு விஷயத்த வந்து கொண்டு வராங்க. மெயினாக 51A ஃபண்டமெண்டல் டியூட்டிஸில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வார்த்தை வந்து சொல்லியிருப்பாங்க, சார்ஜினிட்டி, யூனிட்டி அண்ட் இன்டெகிரிட்டி ஆஃப் இந்தியா அண்ட் ப்ரமோட் ஹார்மோனி அண்ட் பிரதர்ஹுட். ஸோ இது ஃப்ரெட்டர்னிட்டி மெயினாக வந்து சிட்டிசன்ஷிப் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் டியூபிஎஸ்பி ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் 51A அதில் எல்லாத்துலேயுமே ரிஃப்ளெக்ட் ஆகுது.